இப்போ நம்ம டிமார்ட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், திங்ஸ் வாங்கணுன்றது தான் பார்க்குறோம். நான் மேக்ஸிமம் வந்து கிச்சன் பர்பஸ் தான் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன ப்ராடக்ட்ஸு, அதோட யூசேஜ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பேக்கிங் பேக். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இங்கே பாருங்கள், ஜிப்பெல்லாம் இருக்குது. நல்லா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க போகும்போது கூட நம்ம இந்த மாதிரி பேக்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரிட்ஜ்லேயும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காண்டி இது வாங்கியிருக்கேன். இது 3 இருந்தது, 3 கலர்ஸில். ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் வாங்கியிருக்கேன். இது வந்து ஹேண்டிலோடு இருக்குது, ஹேண்டி பேஸ்கெட்டு. ரொம்ப நல்லா நம்ம ஷெல்ஃப் மேலே வச்சுட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் வந்து பூஜை ரூம்காண்டி வாங்கியிருக்கேன். பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், பத்தி சாம்பிராணி அதெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது வந்து பெரிய சைஸு, 4 பீசஸ் இருக்குது, 59 ருபீஸு. நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி அப்பளம் வடம் கூட பொறிச்சு போட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து வேணும்னா நம்ம எங்கள் ட்ராவல் டைமில் எங்கேயாவது போகும்போது ஏதாவது ஸ்நாக்ஸோ ஃபுட்டோ எடுத்துகிட்டு போகணுன்னா இதில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். நல்லாயிருக்கு, அது வாங்கினேன், 59 ருபீஸு. இது பார்த்தீங்கன்னா 35 ருபீஸு. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது நான் கொலு டைமில் நிறையா வாங்கி கிஃப்ட் பண்ணேன். அப்போது எனக்கு ஒரு பீஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்டோரேஜ்காண்டி யூஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். இது வந்து 25 ருபீஸு ஈச்சு, ரெண்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து சும்மா குட்டி ஸ்நாக்ஸ், குட்டீஸ் வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கொடுத்துக்கலாம். இது வெஜிடபிள் கட்டரு. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் கட்டர் என்கிட்ட இருக்குது, அது வந்து பழசாயிடுச்சு. ஸோ நான் ஒன்று வாங்கியிருக்கேன், இது ஒன்று. இது வந்து 139 ருபீஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டெய்னர். இது வந்து லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது, ஓப்பன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. என்கிட்ட இருக்கிறது பெருசாக இருக்குது, அதனால வந்து இது யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். இது வந்து 69 ருபீஸு. இது வந்து பிளாஸ்டிக் தான், சரி இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இது வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில்ஸு. இது 19 ருபீஸ் ஈச்சு, 35 ருபீஸ், 29 ருபீஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் நான் இது காரில் போனால் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராவல் டைமில் தண்ணி நிறையா ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் இது ரெண்டு மட்டும்தான் வாங்கினேன். யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்தால் இன்னும் ரெண்டு வாங்கலான்னு. இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி உண்டான கண்டெய்னரு. இது வந்து 79 ருபீஸு. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஃப்ரிட்ஜ் பர்பஸ்க்காண்டி வாங்கினேன். ஏதாவது சட்னி அந்த மாதிரிலாம் பண்ணால் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத்து, க்ளீனிங் டவல். இது நல்லா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. நான் கிச்சன் பர்பஸ் தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிச்சன் பர்பஸ் யூஸ் தான் வாங்கியிருக்கேன். 59 ருபீஸு. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு, 3 கலர்ஸில் இருக்குது, பயங்கர சாஃப்டாக இருக்குது. நம்ம வைப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம், வாஷபிள், அதனால் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்நாக்ஸ் ட்ரே தான், குட்டி, 29 ருபீஸ் ஈச்சு. குட்டீஸ் வந்தால் கொடுக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி நம்ம கிட்ஸ்க்கு கூட கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டிலு, காப்பர் வாட்டர் பாட்டிலு. என் பையனுக்கு ஸ்கூலுக்காக கேட்டான், அவன் வந்து நிறைய நாளாக கேட்டுட்டு இருந்தான். சரி இங்கே வந்து கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் கிடச்சிது, நான் வேறு கடையிலலாம் பார்த்தேன், 1000 ரேஞ்ச் இருந்தது. இது பார்த்திங்களா நான் வந்து 650 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ கம்மியாக இருந்தது, சரின்ட்டு ஒன்று வாங்கினேன், என் பையனுக்காக வாங்கியிருக்கேன். இது இது வந்து காப்பர் டம்ளர்ஸு, ரெண்டு வாங்கியிருக்கேன். சில்வர், வெளியில் வந்து சில்வர் கோட்டடு, உள்ளே வந்து காப்பரு. இது 159 ருபீஸ் ஈச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து காலுக்கு வந்து ஸ்க்ரப் ஸ்டோனு, வெடிப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் வெடிப்பு இருக்குது, ஸோ அந்த டெட் செல்லாம் க்ளீன் பண்ணும். ஸோ அதுக்காண்டி வாங்கியிருக்கேன். இது வந்து 35 ருபீஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்டெய்னர் தான். இது வந்து எவ்வளோ ருபீஸு, 39 ருபீஸ் போட்டிருக்கு. இது ஆக்சுவலாக நான் ப்ரஷ்ஷு பேஸ்டெல்லாம் வைக்கிறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை மாற்றலாம் அப்படின்றதுக்காண்டி இது வாங்கினேன். ரொம்ப சீப் தான், 39 ருபீஸு. அடுத்து வந்து கத்தி வாங்கியிருக்கேன். கத்தியெல்லாம் கொஞ்சம் பிளண்ட் ஆயிடுச்சு, ஸோ ஒரு கத்தி, இது நல்லா இருந்தது, 69 ருபீஸு.
ரொம்ப நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்தது. ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்றதுனால நான் இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்மால் சைஸ் கண்டெய்னர். நான் உப்பு வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுவேன், அது வந்து ஜாடியில் வச்சுருக்கேன். நான் அதே தான் பவுடர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எனக்கு அது வந்து வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் தேவைப்பட்டது. ஸோ அது போட்டு வச்சுக்கலாம், கல் உப்பு வந்து பவுடர் பண்ணி சால்ட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி நான் இது வாங்கியிருக்கேன். இது நல்லாயிருக்கு. இது மாதிரி நான் ஏற்கனவே ரெண்டு வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து நாட்டு சக்கரை, சக்கரை எல்லாம் போடுறது, 1 kgலாம் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. இதுலேயே தான், அதுவும் பெரிய சைஸு. இது வந்து ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து 79 ருபீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து 119 ருபீஸு. இதுவும் அகெயின் இது வந்து ஒரு கண்டெய்னர் தான், 35 ருபீஸு. இது வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர், நம்ம இப்போ எந்த பர்பஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனுக்கு இல்லை பூஜை ரூமுக்கு இல்லை வேறு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. 35 ருபீஸு, நல்லா பெருசாகவும் இருந்தது, நல்லாவும் இருக்குதுன்னு சொல்லி ஒன்று வாங்கினேன். இது வந்து குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ், இது நாலும் சேர்த்தே உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க, சின்ன சைஸ் கண்டெய்னர் தான். இது வந்து நாலும் சேர்த்தே உங்களுக்கு 35 ருபீஸ் தான். இது வந்து நான் பெப்பர் பவுடர், ஜீரகம் பவுடர், சோம்பு பவுடர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வாங்கியிருக்கேன். ஏற்கனவே இருக்குது, பட் அதெல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு. சரி, நாலும் சேர்த்து 35 ருபீஸ் அப்படின்றதுனால நான் வாங்கியிருக்கேன். இதில் பெப்பர், ஜீரக பவுடரு, சோம்பு பவுடர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று தான், இது செப்பல். இது மட்டும்தான் கிச்சன் பர்பஸ் இல்லை, இது எனக்காக வாங்கினேன். பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு, சரி வாங்கலாம், ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லை, நல்லாயிருக்கு. 129 ருபீஸ் தான், 129 ருபீஸ் தான், இது நல்லா இருந்தது, அதனால் வாங்கினேன், சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு. அங்கே டிஃப்ரெண்ட் செப்பல்ஸ் கூட நிறையா இருந்தது டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில், பட் நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் நான் அந்த இதெல்லாம் நான் இதில் போடலை, வ்ளாகில் போடலை. இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது இந்த ஐட்டம்ஸ் தான், உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் வந்து கிச்சன் பர்பஸ் திங்ஸ் மட்டும்தான் இதில் வாங்கியிருக்கேன், வேறு எந்த ப்ராடக்ட்ஸும் வாங்கலை. அங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருந்தது, பெட்ஷீட்ஸ் இருந்தது, பில்லோ கவர்ஸ் இருந்தது, கர்டன்ஸ் இருந்தது, வேறு எல்லாமே இருந்தது, ஈவன் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், குர்த்திஸ் எல்லாமே இருந்தது. அது நெக்ஸ்ட் வ்ளாகில் என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில், ஐ மீன் உங்கள் சிட்டியில் டிமார்ட் இருந்தால் நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்கள், அங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது திங்ஸு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.